ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் சினிமுருகன். ரத்னம் திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது நம்ம ரத்னத்துக்கு தான்டா கொடுக்கணும். ஹரி வந்து ஏற்கனவே விஷால் அவர்களை வைத்து வந்து தாமிரபரணி மற்றும் பூஜைன்ற ரெண்டு படம் எடுத்திருக்காரு. இந்த ரெண்டு படத்துக்கு பிறகு விஷால் கூட மூன்றாவது முறையாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன? ட்ரெய்லர்லேயே எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சேசிங் சேசிங் சேசிங். படம் முழுக்க என்ன வருதுன்னா சேசிங். பிரியா பவானி சங்கர் இந்த படத்துடைய கதாநாயகி. இவரை காப்பாற்றுவதற்காக விஷால் அவர்கள் படம் முழுக்க சேசிங்லேயே தான் இருக்கார். படம் முழுக்க வந்து கத்தி சவுண்டு பார்த்துருப்போம்ல, நம்ம எல்லா படத்துலையும் கத்தியை குத்தும்போது இல்லை கத்தியை வீசும்போது ஒரு சவுண்டு வரக்கூடாதுல்ல, கிட்டத்தட்ட படத்தில் 70% அந்த சவுண்டு தான் கேட்குதுங்க எல்லாருக்குமே. நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 70% அந்த கத்தி சவுண்டு தான் உங்களுக்கு காதில் ஒலித்து கொண்டே இருக்கும். இதுதான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸு. ஷார்ட்டாக இந்த கதை என்ன, இந்த படத்துடைய கதை என்ன? ஒரு பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பெரிய ஒரு வில்லன் கேங்க்கு வந்து கொலை பண்ண முயற்சிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோவான விஷால் வந்து இந்த பிரியா பவானி சங்கரை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக படம் முழுக்க அவரை காப்பாற்றிட்டே இருக்கார். சேஸ் பண்ணிகிட்ருக்காரு, இது இவருக்காக 10 நடவடிக்கைகளை வெட்டுறாரு, பெரிய பெரிய டான் கூடலாம் மோதுறாரு, இங்கேருந்து அதாவது ஆந்திரா பார்டருக்கெலாம் போயிட்டு அடிச்சிட்டுலாம் வராரு. பெரிய ஒரு மாஃபியா கும்பல் வந்து பிரியா பவானி சங்கரை கொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம், இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. இதனுடைய பின்னணி என்ன அப்படி இப்படின்னு சுற்றி கித்தி, அதாவது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஒரு சூரத்தேங்காயை சாமி முன்னாடி கொளுத்துட்டு டம்முன்னு உடச்சிட்டோம்னா முடிஞ்சு போயிடுச்சு சரிங்களா. அதான் சூரத்தேங்கான்னு சொல்லுவாங்க உடைக்கிறது. ஆனால் நம்ம அங்கே இருக்கிற ஒவ்வொரு சாமியாக போயிட்டு கும்பிட்டு கோயில் காம்பவுண்டையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கற்பூரி ஏற்றி ஒரு சூரத்தேங்காய் உடச்சா எப்படி இருக்கும்? அப்படி தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தை. சுருக்கமாக சொன்னோன்னா இப்படி தான் சொல்லலாம். படம் முழுக்க உங்கள் காதுக்குள்ளே ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற சவுண்டு என்னென்னா ஒரே ஆக்ஷன் சீன்ஸ். அதாவது பெரும்பாலும் ஆக்ஷன் அரியோட அவர்கள் படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும், அந்த ஆக்ஷன் சீன்ஸ் தான் அவருடைய படத்துக்கே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். ஆனால் இந்த படத்தில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஒரு படம் சொல்லுவாங்களே நாங்கள் வழியில் வந்து பள்ளம் இருந்து கேள்விப்பட்டிருக்கோம், பள்ளத்தில் தான் வழியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஹரி படம்னாவே ஆக்ஷனுக்கு ஃபேமஸ்ஸு. ஆனால் இந்த ஆக்ஷன் படத்தில் தான் வந்து ஹரியோடைய ஸ்கிரிப்டே வந்து கலந்துருக்கிற மாதிரி வந்து மாற்றி அமைச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காரு. பொதுவாக வந்து ஹரி அவர்கள் படத்தில் ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு ஆக்ஷனு, ஒரு காமெடி, ஒரு பாடல்கள், இது எல்லாமே கலந்துருக்கும். இந்த படத்தில் காமெடி நடிக்கிறவர் கூட தூக்கிட்டு போயிட்டு கேங்ஸ்டரில் போட்டு விட்றீங்க, அவரெல்லாம் வந்து அடித்தடிலாம் பண்ணுறாரு, என்ன காரணம் தெரில. ஏன் இதுக்கு முன்னாடி எடுத்த யானை படத்தில் கூட யோகி பாபுக்கு ஒரு நல்ல காமெடி ரோல் கொடுத்துருந்தாரு, ஏன் இந்த படத்தில் வந்து அவர் காமெடிக்கும் கொடுக்காமல் ஒரு கேங்ஸ்டருக்கும் கொடுக்காம ரெண்டுத்துக்கும் வந்து ரெண்டாம் கட்ட நிலமையில் வந்து யோகி பாபு தள்ளி வச்சிருக்காருன்றது ஒன்றும் புரியல. படத்தில் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இருக்காங்க. சமுத்திரக்கனி இருக்கார் படத்தில், அவர் கடைசியாக வில்லனாக காட்டிடுவாங்கோ, அவர் எங்கேயோ ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு அரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், கடைசியில் பார்த்தா இல்லை இல்லை நான் நல்லவன் தான் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாரு. இது ஆனால் ஒரு எதிர்பாராத ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் வந்து கூட இருக்கிறவங்க கடைசியில் வந்து அவன் தான் பெரிய வில்லனாக இருப்பான் அப்படின்ட்டு நம்ம காலகாலமாக தமிழ் சினிமாவில் பார்த்துட்டே இருக்கோம்ல, அதுதான் இந்த படத்தில் மிஸ்ஸிங். உண்மையிலேயே சமுத்திரக்கனி கூடவே வந்து விஷால் அவர்கள் பயணித்தே இருக்காரு. பயணித்துட்டே இருக்கும்போது வந்து கடைசியில் ஓ சமுத்திரக்கனிக்கிட்ட ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குடா, கிளைமேக்ஸில் தெரியுண்டா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இல்லை இல்லை, சமுத்திரக்கனி உண்மையாக நல்லனாவே கட்டிட்டாரு படம் முடிவு வரைக்கும். அது வந்து அது ஒன்றா இந்த படத்தில் வந்து ஒரு நம்ம எதிர்பார்த்துருக்குது ஏமாந்து போகணுமோ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த இந்த சீன் ஒன்று நமக்கு இந்த கேரக்டர் ஒன்று நமக்கு ஞாபகப்படுத்தும். படத்துடைய இசை வந்து தேவி ஸ்ரீ பிரசாத். பெரும்பாலும் வந்து அரிய படங்களுக்கு நிறைய படங்களுக்கு அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பாடல்கள் வருது, ஆனால் எங்கே வருது, ஒரு லைன் கூட மணக்கள் மனசில் பதிகிற மாதிரி ஒரு வரிகள் கூட இல்லை. பின்னணி இசை அரி படத்துக்கே உண்டான பின்னணி இசை, படம் முழுக்க அடிச்சுக்கிட்டே இருக்காரு தேவி ஸ்ரீ பிரசாத். அது எதுக்கு போகுதுன்னு தெரில, கதை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. நம்ம ஒரு பொது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நம்ம அவசர அவசரமாக வந்து ஒரு பிரியாணி செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நம்மளே செஞ்சோம்னா அது வெளியில் வரும்போது பார்த்தா தக்காளி சாதம் மாதிரி வெளில வரும். அந்த மாதிரி தான் இருக்குது. அவசரமாக ஏதோ படம் எடுத்த மாதிரி, அவசரமாக ஏதோ எடிட்டிங் பண்ண மாதிரி, அவசரமாக ஏதோ படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து ஸ்க்ரீன் ப்ளே அமைச்சிருக்காங்க அப்படின்னா சொல்ல தோணுது. பெரிய ப்ளஸ்ஸுன்னு எதை சொல்லலாம் இந்த படத்தில் அப்படின்னு தான் நம்மளும் தேடி தேடி பார்த்தோம். இந்த படத்தில் என்னடா பெரிய ப்ளஸ்ஸு, இது நம்ம வழக்கமான ஹரி ஸ்டைலே பார்த்தாச்சு, ஹரி படங்களுக்கு உண்டான அதே கதை அம்சம் என்ன ஒன்று. இதுக்கு முன்னாடி எடுத்த ஹரி படங்களில் கொஞ்சமாச்சும் ஒரு ரசனை கலந்த ஒரு திரைக்கதை இருக்கும், இதில் அந்தளவு கூட இல்லை. படம் ஆரம்பத்துலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ஹீரோ அருவாள் துப்பாக்கி அருவா அருவா எடுத்து வெட்டிக்கிட்டே இருக்கார். எதுக்கு வெட்டுறாரு, ஏன் வெட்டுறாரு, இதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளேவை வந்து அமைச்சிருக்காரு. தாமிரபரணிலாம் நல்லாவே குத்துனார். ஆக்சுவல் சொல்ல போனால் விஷால் அவர்களுக்கு ஒரு நல்ல பிரேக்கிங் பாயிண்ட் கூட சொல்லலாம் அந்த படம். அந்த படம் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே நல்லா கொடுத்துருந்தார் இவருக்கு. அதில் சென்டிமெண்ட் இருக்கும், ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கும், சண்டை எங்கே தேவையோ அங்கே தான் சண்டை வைப்பாங்க, காமெடி இருந்தது, எல்லாமே இருந்தது. பூஜையை கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு சென்டிமெண்ட், ஒரு காட்சி அமைப்புகள் எல்லாமே இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா
படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஒரு சண்டேயை மட்டுமே நீங்கள் 2.5 மணி நேரம் பார்க்கணும், விரிவுபடுறவங்களுக்கு இந்த படம் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அறிவு வந்து அந்த கோணத்தில் படம் எடுத்துறாரா என்னன்றது தெரியல. முதல் சீனில் வந்து சில கொள்ளையர்களை காட்டுறாங்க, பஸ்ஸையே வந்து மலையிலேருந்து உருட்டி கொள்ளையடிக்கிற கும்பல் மாதிரி ஒரு கும்பலை காட்டுறாங்க. அவங்க இங்கே யார் பின்னாடி என்னவாகிறாங்கன்றத நம்ம தமிழ் சினிமா உலகத்தில் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருவோம். ஆரம்பத்து காலத்தில் செய்தி வந்து பார்த்தா பெரிய மந்திரியாக இருப்பார், செய்தி நிறுத்தர் பார்த்தா வந்து பெரிய டானாக இருப்பார். இதெல்லாம் வந்து நம்ம கலங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தா அதே பழைய அரத பழசான டெம்ப்ளேட்டை கொஞ்சம் பாலிஷ் போட்டு விஷாலை வைத்து திரும்ப 3வது முறையாக இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. அவ்வளோதான். ஹீரோயின் பிரியா பவானி சங்கர், அவங்க படம் முழுக்க ஹீரோ கூட அந்த ரன் படத்தில் மாதவன் வந்து மீரா ஜாசன் கூட்டின்னு ஓட்டிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, படம் முடிவு அந்த செகண்ட் ஹாஃபுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 1.5 நேரத்துக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் முன்னாடி அந்த மாதிரி வந்து படம் முழுக்க வந்து ஓட்டிகிட்டே இருக்காங்க. இந்த படத்துக்கு ரத்னம் வச்சதுடைய ரன் பார்ட் 2 கூட வச்சிருக்கலாம், ஏன்னா படம் முழுக்க இவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பையா படத்தில் அவன் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, தமனா வந்து வில்லன் கோஷ்டி வந்து தொட்டிட்டே வரும்போது கார்த்தியை வந்து காப்பாற்றிட்டே சேஸ் பண்ணிட்டே போங்களா, அந்த மாதிரி கதை அம்சமுள்ள ஒரு கதையை தான் இவங்க கையாண்டுருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த படத்துக்கு சண்டை பயிற்சியாளர்கள் வந்து 2-3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கனல் கண்ணன், பீட்டர் ஹெயின் அப்படின்ற மாதிரி 2-3 பேரில் படத்துக்கு வந்து சண்டை பயிற்சியாளர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சண்டைக்கு சவுண்டு மட்டும்தான் வருதே தவிர சண்டையில் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ரோஷமான விஷயங்கள் இல்லையே. இப்போது ஒன்று ஒன்று உதாரணத்துக்கு ஒரு பீட்டர் ஹெயின் வந்து அன்னியன் ஒரு படம் பண்ணார், அந்த படத்தில் வந்து ஒரு கரத்தா ஸ்கூலில் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன் வந்து நமக்கு அந்த சீனை பார்க்குறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ பேர் அடித்தா கூட அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அந்த ஃபைட்டை வந்து காட்சி அமைப்புகளை வடிவமைச்சிருப்பாங்க. அதனால் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம் பீட்டர். இப்போ சிவாஜி படத்தில் எடுத்துங்க, அவருக்கும் பீட்டர் ஹெயின் தான் சண்டை பயிற்சியாளர். ஏன் நிறைய படங்கள் வந்து கனல்கலன் சாரில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவன் அந்த ஃபைட்டையும் நம்ம வந்து அவங்க அடித்தா ஏற்றுக்கணும், அந்த ஹீரோ அடித்த அந்த 10 பேர் அடித்தா கூட அந்த ஹீரோ அடிக்கிறத நம்ம ஆடியன்ஸை ஏற்றுக்கிற மாதிரி காட்சி அமைப்புகளை வைக்கும்போது நமக்கு வந்து அந்த சண்டை பயிற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியுமா அமையுது. ஆனால் இந்த படத்தில் என்னென்ன அடிச்சுக்கிட்டே இருக்கார் படம் ஃபுல்லாக, அந்த அந்த சவுண்டு தான் வருதே தவிர அடிக்கிறதுக்கு உண்டான அந்த மக்கள் மனசில் இந்த காட்சி அட்ராக்ட் பண்ணுமா அப்படின்றத விஷயத்த கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ரத்னம் பிரியாணி நினைச்சு புளிசாதம் சாப்பிட்ட கதை. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். உங்கள் ஃபேமிலியில் என்ன ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், என்ன ஒரு விழா நடக்குதா இருந்தாலுமே மறக்காம வேலூர் ஸ்டோர் வாங்க, அள்ளிட்டு போங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.